செகண்ட் ரவுண்ட் மேட்ச்சில் ரெண்டாவது மேட்ச்சு. இந்த மேட்ச் யாராக்கு பார்த்தீங்கன்னா, பாபா ஸ்போர்ட்ஸ் கிளப் இலுப்பூர் வர்சஸ் டவுன் கிளப் மணப்பாறை. இந்த மேட்சுக்கு 4 ஓவர் கொடுத்துருக்காங்க. பவர் பிளே இல்லை இந்த மேட்சுக்கு. கலை கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல்ல மட்டும் டிங்கில் அடிச்சு. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா தமிழ் வந்தன் ஸ்ட்ரைக்லையும் நான் ஸ்ட்ரைக்கில் தமிழ் ஃபஸ்ட் ஓவர் போடுறதுக்கு தீபன் வந்திருக்காரு. இங்கே ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் பால், ஃபஸ்ட் பாலே ஒரு பாடி லைனில் வந்திருக்கு. அங்கே அங்கே கிராண்டட் 2 பேருக்கு ஃபஸ்ட் பாலே கிராண்டட் 2 ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பாடி லைனில் வந்தால் பின்னாடி தட்டுனாவே கண்டிப்பாக 2 ரன் போயிடும். செகண்ட் பால் ஃபஸ்ட் பால் ஒரு ரீபால் நல்லா கீழே தள்ளிட்டு போயிருக்காங்க. ஆஃப் சைடில் ஒரு சிங்கிள் மட்டும் ஓடி எடுப்பாங்க. நான் ஸ்ட்ரைக்கில் இருந்த தமிழ் இப்போ ஸ்ட்ரைக்கு வந்திருக்காரு. ஃபஸ்ட் அவருக்கு ஃபஸ்ட் பால் இது. ஸ்லோ ஏராக திருவி விட்டார். இங்கே ஒரு ஸ்லோ ஏராக வந்திருக்கு. ஒரு டாட் பால் ஃபோர்த்து பால் ஷார்ட்டு மடக்கி பிடிச்சி அடிச்சிருக்காரு. எங்கேயோ போய் விழுந்திருக்கு. இங்கே நம்ம டேங்கு பக்கத்தில் ஃபஸ்ட்டு அடித்த மிகப்பெரிய ஆறு இந்த டோர்னமெண்ட்டில். ஃபஸ்ட்டு பெரிய ஆறு இதுதான். நல்ல ஷாட்டுங்க. ஒரு ஸ்கூப் ட்ரைக் அனுப்பினார். கிராண்டட் 2 இங்கே. இங்கே ஃபஸ்ட்டு ஓவர் முடிஞ்சிருக்கு. 18 ரன் ஆடிருக்காங்க. விக்கெட் லூஸ் பண்ணாமல் டவுன் சிட் டவுன் கிளப் மணப்பாறை. இந்த ஃபஸ்ட் ஓவரில் கடைசி பால் ஒரு தமிழ் அண்ணா ஒரு 6 அடிச்சிருந்தார். அதை கவர் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஃபோன் ஹீட் ஆகிரும். இங்கே இங்கே செகண்ட் ஓவரில் ஃபஸ்ட் பால் நல்லா கீழே தள்ளியிருக்காங்கன்னு பார்க்கணும். இல்லை அங்கே நல்லா பேக்கப் வந்தார். ஒரு சிங்கிள் இந்த பாலுக்கு. செகண்ட் பால் இறங்கி போய் அடித்தார். அங்கே கேட்ச் எடுத்திருக்காங்க. செகண்ட் பாலே ஒரு சின்ன எட்ஜ் இருந்துச்சு. இங்கே விக்கெட் நியூ பேட்ஸ்மேனா விஜய் ஸ்ட்ரைக்கில். இங்கே தேர்ட் பால் நல்லா மடக்கி அடிச்சிருக்காரு. அங்கே நல்லா ஃபீல்டிங். இங்கே 2 ரன் ஓடி எடுக்கிறாங்க. இங்கே ஃபோர்த்து பால் சூப்பரான ஒரு யார்கிங் லென்த்து மாதிரிக்கு வந்தார். கேப்பில் போயிருக்கு. ஒரு சிங்கிள் மட்டும் ஓடி எடுக்கிறாங்க. இங்கே ஃபிஃப்த்து பால் ஒரு லெக் பை லெக் பையில் பட்டு பேட்டில் பட்டிருக்கு. பின்னாடி போயிருக்குங்க. ஒரு டாட் பால் இங்கே 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 24 ரன் ஆடிருக்காங்க. 1 விக்கெட்லேருந்து டவுன் கிளப் மணப்பாறை. இங்கே தேர்ட் ஓவர் போகிறதுக்கு பாய். இங்கே ஸ்ட்ரைக்கில் தமிழ் வந்தன் ஃபஸ்ட் பால் நல்லா ஷார்ட்டாக நல்லா லாங் ஆப்பில் தள்ளியிருக்காரு. சூப்பர் ஃபீல்டிங் அங்கே. இங்கே ஒரு சிங்கிள் இங்கே 3 ரன் சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு. இங்கே அஜித் அண்ணன் செகண்ட் பால் இங்கே மேலே தூக்கியிருக்காரு. அவரே கேட்ச் எடுப்பார். விக்கெட் ஃபோர்த்து பால் இறங்கி போய் நேருக்கு நேராக அடிச்சிருக்காரு. அங்கே 6 ஆன் பார்க்கணும். மொதல் மிகப்பெரிய ஆறுங்க. லாங் ஆனில் சூப்பராக அடித்தார். இறங்கி ஸ்டெப் அவுட் பண்ணி போய் வெளியே அடிச்சிருக்காரு கார்த்திக். அடுத்த பாலும் அதே பால் தான். இறங்கி போனார். பாலை மிஸ் பண்ணியிருக்காரு. இங்கே ஒரு டாட் பாலாக மாறுது. லாஸ்ட் 1 பால் இந்த ஓவரில். இந்த பால் நல்லா மேலே தூக்கி அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் இருக்காங்க. இங்கே விக்கெட் இந்த பால் ஒரு விக்கெட் ஃபஸ்ட் பால் ஒரு 6 கொடுத்தாலும் இந்த பேட்ஸ்மேனை விக்கெட் எடுத்திருக்காரு. பாய் 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 32 ரன் ஆடிருக்காங்க. 3 விக்கெட்லேருந்து டவுன் சீட் டவுன் கிளப் மணப்பாறை. இங்கே நியூ பேட்ஸ்மேனா பிரதீப் ஸ்ட்ரைக்கில். லாஸ்ட் ஃபைனல் ஓவர் போகிறதுக்கு ஹரி. ஃபோர்த் ஓவர் ஃபஸ்ட் பால் பால் குத்தி ஸ்லோயர் மாதிரிக்கு லேட்டாக வந்துச்சு. பேட்டை வேகமாக எடுத்துட்டாரு. இங்கே ஒரு டாட் பாலாக மாறுது இந்த பால். செகண்ட் பால் ஒரு திருகல் பந்து மாதிரியே திருப்பினார். அங்கே நல்ல ஃபீல்டிங். ஒரு சிங்கிள் மட்டும் ஓடி எடுக்கிறாங்க. இங்கே தேர்ட் பால் ஒரு லோ ஃபுல் டாஸாக மடக்கி அடிச்சிருக்காரு. 1 பவுன்ஸில் அங்கே 4 பேருக்கு. தமிழ் வந்து நல்லா பேட்டில் ஆடிட்டு இருக்காரு. ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்து நல்லா சென்சிபிளாக ஆடிட்டு இருக்காரு. தள்ளுற பாலை தள்ளிட்டு அடிக்கிற பாலை அடிச்சுக்கிட்டு நல்லா அவங்க டீம் அவங்க டீமுக்கு நல்லா ஆடி கொடுத்துட்ருக்காரு. இங்கே ஃபோர்த்து பால் இறங்கி போனார். அங்கே 2 ரன் ஓடுவாங்களா பார்க்கணும். இங்கே 1 ரன் அவுட்டாக மாறுது. ஃபிஃப்த்து பால் நல்லா மேலே தூக்கி அடிச்சிருக்காரு. அங்கே இப்போ தான் ஃபீல்டர் அங்கே மாற்றினாங்க. கேட்சை பிடிச்சிருக்காரு. இங்கே பேக் டு பேக் 2 விக்கெட் எடுக்கிறாங்க. லாஸ்ட் 1 பால் ஃபஸ்ட் இன்னிங்ஸோட நல்லா வந்த பக்கமே தள்ளிட்டு போயிருக்காங்க. கேப்பில் போயிருக்கு. இங்கே 2 ரன் ஓடுறாங்களா பார்க்கணும். இல்லை ஒரு சிங்கிள் மட்டும் ஓடி எடுக்கிறாங்க.
நாலு ஓவர் முடிஞ்சிருக்கு, 39 ரன் ஆடிருக்காங்க. டவுன் கிளப் மணப்பாறை 3 விக்கெட் இழந்து பாபா ஸ்போர்ட்ஸ் இழுப்பூருக்கு 40 ரன் டார்கெட். இங்கே செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, 40 ரன் டார்கெட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. ஃபஸ்ட் ஓவர் போடுறதுக்கு தமிழ்வேந்தன், ஸ்ட்ரைக்கில் தீபன், ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் நல்லா யோசிச்சிருக்காரு. ரிவல் திரும்புற பார்த்துட்டு பாலை நிறுத்திட்டாரு. ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் ரிவல் திரும்பியிருக்காரு. நேருக்கு நேராக ஒரு டாட் பாலாக மாறுது. இங்கே பவுலரை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, பிங்கோ வந்திருக்காரு நியூ பவுலராக ஃபஸ்ட் ஓவர் போடுறதுக்கு. ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் திரும்பி அடிச்சிருக்காருங்க. மொத பாலே வெல்கம் பவுண்டரி பாலே ஆறு பிடிச்சிருக்காரு. இங்க தீபன் சூப்பரா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு இந்த பால. செகண்ட் பால் மறுபடியும் ரிவர்ஸ் திரும்பினாரு, அங்கிட்டே தள்ளி போட்டிருக்காரு. ஒரு டாட் பால் தேர்ட் பால் நல்ல ஒரு யாருக்க லென்த்துக்கு வந்தாரு. அங்க லாங் ஆல் அடிச்சுட்டு ஒரு சிங்கிள் மட்டும் ஓடி மாத்துறாங்க. ஃபோர்த் பால் இறங்கி போனார், சூப்பராக அண்டர்லே வந்திருக்கு. இங்கே ஒரு டாட் பாலாக மாறுது இந்த பால். ஃபிஃப்த் பால் நேராக நேருக்கு நேராக அடிச்சிருக்காரு. அங்கே ஒன் பவுன்ஸில் அங்கே பவுண்ட்ரி போகுது. 4-6 அடித்து தேவையான ரன்னை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஓவருக்கு 10 தான் அடிக்கணும், நல்லா வந்திருக்கு. லாஸ்ட் ஒன் பால் ஃபஸ்ட் ஓவரில் இறங்கி போனார், நல்லா கீழே கட் பண்ணிட்டு போயிருக்காரு. இங்கே வாங்கி அடிக்கலை. இங்கே இங்கே ஒரு டாட் பால், இங்கே ஃபஸ்ட் ஓவர் முடிஞ்சிருக்கு. 12 ரன் ஆடி இருக்காங்க விக்கெட் இல்லாமல். இங்கே செகண்ட் ஓவர் போகிறதுக்கு கார்த்திக் ஸ்ட்ரைக்கில் தீபன் செகண்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் உள்ளே யார்கிங் லென்த்தில் நல்லா ஃபாஸ்ட்டாக வந்திருக்கு உள்ள. இங்கே ஒரு சிங்கிள் மட்டும் ஓடி எடுக்கிறாங்க. செகண்ட் பால் இறங்கி போனார், பாடி லைனில் வந்தார் கண்டிப்பாக. இங்கே அங்கே கிராண்டட் 2 பேருக்கு. ஃபோர்த் பால் ரிவர்ஸ் திரும்பி அடிச்சிருக்காரு, நேருக்கு நேராக அடிச்சிருக்காரு. அடிக்கப்பட்ட பந்து சூப்பரான அரங்க. ஒரு ரிவர்ஸ் திரும்பி நல்லா ஒரு லோ ஃபுல் டாஸ் பாலை சூப்பராக கன் பண்ணியிருக்காரு. ஃபிஃப்த் பால் இறங்கி போனார், லைன்லேயே வந்திருக்கு. ஒரு டாட் பால் இது. லாஸ்ட் ஒன் பால் இந்த பால் ரிவர்ஸ் திரும்பினார், திரும்பின பக்கத்தையே பார்த்துட்டு போட்டிருக்காரு. இங்கே ஒரு டாட் பாலாக மாறுது. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு, 21 ரன் ஆடிருக்காங்க பாபா ஸ்போர்ட்ஸ் கிளப் இழுப்பூர். இன்னும் 2 ஓவருக்கு 19 ரன் அடிக்கணும். தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் திரும்பினார், கமடிக்கு அடிச்சு அங்கே அஜித் ஸ்டைப் ஃபீல்டிங்கில் ஒரு சிங்கிள் மட்டும் ஓடி எடுக்கிறாங்க. செகண்ட் பால் இறங்கினார், ஒரு யார்கிங் லென்த்துக்கு வந்தார், ஒரு சிங்கிள் மட்டும் ஓடி எடுக்கிறாங்க. தேர்ட் பால் நேருக்கு நேராக அடிச்சிருக்காரு. அங்கே விக்கெட்டான்னு பார்க்கணும். இங்கே விக்கெட் எடுத்திருக்காங்க. இங்கே நியூ பேட்ஸ்மேனாக ஹரி ஸ்ட்ரைக்கில் உள்ளே வந்திருக்காரு. ஒருத்த பால் சூப்பர் பாலுங்க, அவர் கைக்கே பேருக்கு சூப்பராக அவரே தேக்கியிருக்காரு. ஒரு டாட் பால் தேர்ட் ஓவரில் ஃபிஃப்த் பால் ஒரு ஸ்டம்ப் லைனுக்கு தான் வந்துச்சு. கேட்சை சூப்பராக பிடிச்சிருக்காருங்க, ரிவர்ஸ்லேயே ஓடி பிடிச்சிருக்காரு. அங்கே விக்கெட் ஹரியோட விக்கெட்டை இழக்கிறாங்க. தேர்ட் ஓவரில் கடைசி பால், இது ஒரு மேட்ச் பாலாக இருக்கும். இறங்கி போய் லாங் ஆப்பில் அடிச்சிருக்காரு. அங்கே ஒரு சிங்கிள் மட்டும் ஓடி எடுக்கிறாங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு, 24 ரன் ஆடி இருக்காங்க. 2 விக்கெட் இழந்து பாபா ஸ்போர்ட்ஸ் கிளப் இழுப்பூர். இன்னும் 6 பாலுக்கு 16 ரன் அடிக்கணும். இங்கே லாஸ்ட்டு ஃபைனல் ஓவர் போகிறதுக்கு எலன் ஸ்ட்ரைக்கில் முத்துராமன் ஃபர்ஸ்ட் பால். ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுன்ஸ் ஆகிருக்கு. இங்கே டாட் பால் கொடுத்துருக்காரு அம்பையர். செகண்ட் பால் இங்கே வந்து சின்ன எஜ்ஜு இருந்துச்சு, தமிழனாவே ஓடி போய் பிடிச்சிருக்காரு. இங்கே ஒரு விக்கெட் இழக்கிறாங்க, தேர்டு விக்கெட் இழக்கிறாங்க. இங்கே தேர்டு பால் ஸ்ட்ரைக்கில் அழகர் இறங்கி போய் அடிக்க போனார், குத்தி சின்ன பவுன்ஸ் இருந்துச்சு பாலுக்கு போனார். இருந்தாலும் பவுன்ஸ் ஆயிருந்தாலும் அடிக்க முடியலை. டாட் பால் ஃபோர்த் பால் சின்ன இந்த பாலும் பவுன்ஸ் ஆகிருக்கு. இந்த டீம் வெளில போனால் டக்குன்னு உங்கள் ஃபீல்டர் பாட்டிருக்கேன். இங்கே கிராண்டட் 2 பேருக்கு. ஃபிஃப்த் பால் சூப்பரான பாலுங்க, குத்தி ஸ்டம்ப் லைனில் வந்திருக்கு. டாட் பால் இந்த லாஸ்ட் ஒன் பால் ஒரு ஆறுதலான ஒரு ஆறான்னு பார்க்கணும். அங்கே 6 லாஸ்ட் பால் ஒரு 6 வர முடிச்சிருக்காங்க. ஆறுதல் வெற்றி இந்த மேட்சை, சிட்டி கிளப் மணப்பாறை மேட்சை வின் பண்ணி குவார்டர் ஃபைனல்ஸுக்கு போகிறாங்க. நல்லா விளாண்டாங்க அழகரான டீமும். இங்கே பாபா ஸ்கோர் ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கு ஒரு ஹார்ட் லக்கை தெரிவிச்சுக்கலாம். நல்லா ஃபைட் பண்ணாங்க ரெண்டு டீமும்.
சீர்த்தலை கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல்ல மட்டும் டிங்கின்னு